எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு மலைப்பாடல் 84. குந்திதான் முதலில் பார்த்தாள். கீழே மலையடிவாரத்தில் சிறிய வெண்ணிற காளான் ஒன்று பூத்து நிற்பது போல புகை தெரிந்தது. அது புகைதானே என்று அவள் மாத்திரையிடம் கேட்டாள். புகை போல தெரியவில்லை அக்கா, மலையிலிருந்து கொட்டும் புழுதி காற்றில் எழுவது போல இருக்கிறது என்றாள். குந்தி அதையே பார்த்து கொண்டிருந்தாள். இல்லை, அது மெல்ல விரிகிறது, அது தீயேதான் என்றாள். தீ என்றால் வாசனை வருமல்லவா என்றாள் மாத்ரி. வாசனை வராத அளவுக்கு அது கீழே இருக்கிறது என்று குந்தி சொன்னாள். மெல்ல புகை மேலிருந்து நீரில் கரையும் பால் போல பிரிந்தது. வெண்ணிற இறகு போல அதன் பெசிர்கள் காற்றில் எழுந்து விலகிச் சென்றன. ஆம், நெருப்புதான். கோடையில் காட்டு நெருப்பு எழும் என்று சொன்னார்கள். ஆனால் சதசிருங்கத்தில் இதுவரை பார்த்ததில்லை என்றாள் மாத்ரி. குந்தி, அங்கே ஓடக்கரையில் தற்பைப்புல் அடர்ந்திருக்கும். இங்கிருந்து அங்கே சென்றுதான் தற்பைப்புல் கொண்டு வருகிறார்கள் பிரம்மச்சாரிகள். கோடையில் அவை காய்ந்து உரசி கொள்ளும் போது தீப்பற்றிக் கொள்கின்றன என்றாள். தற்பைக்குள் அக்னிதேவன் குடியிருக்கிறான் என்கிறார்கள் என்றாள் மாத்ரி. எல்லா செடிகளிலும் மரங்களிலும் அக்னி குடியிருக்கிறான், இதோ இந்த பாறையிலும் கூட என்ற பின் குந்தி எழுந்தாள். அரசர் எங்கே? மாத்ரி புன்னகை செய்து, அவரது தலைக்கு மேல் இன்னொரு தலை முளைத்திருக்கிறது. அந்த இரு தலைகளும் உரையாடி கொண்டே இருக்கின்றன. நடுவே வேறெவருக்கும் இடமில்லை என்றாள். அப்பால் குடிலில் அனகியின் குரல் கேட்டது. யாரோ செடியை அவள் கூவியழைத்து கொண்டிருந்தாள். மாத்ரி புன்னகையுடன், அனகியின் முழு நாளும் ஒரே செயலுக்கு செலவாகி விடுகிறதக்கா என்றாள். குந்தி புன்னகை செய்தாள். பீமனுக்கு உணவூட்ட 6 பேர் கொண்ட சேடியர் குழு ஒன்றை அஸ்தினபுரியிலிருந்து குந்தி வரவழைத்திருந்தாள். அவனுடைய பெரும்பசி தொடக்கத்தில் அனைவருக்கும் அச்சமூட்டுவதாக இருந்தது. உணவு செரிக்காமல் உடல் இறுகி குழந்தை மாண்டுவிடும் என்று மருத்துவச்சியர் அஞ்சினர். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே தெரிந்துவிட்டது, அவனுடைய வயிற்றில் வடவை தீ குடியிருக்கிறதென்று. அவன் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உணவுண்டபடியே இருந்தான். அவன் உண்ணும் வேகத்துக்கு இரு சேடியர் இரு பக்கமும் நின்று மாறி மாறி ஊட்ட வேண்டியிருந்தது. இருவர் இரு பக்கமும் நின்று தாளங்களில் உணவை அள்ளி வைக்க வேண்டும். இருவர் அடுமனையில் பணியாற்ற வேண்டும். அனகை புன்னகையுடன், வேள்வித்தீயை கார்மிகர் பேணுவது போல தோன்றுகிறது அரசி என்றாள். உண்மையில் அவள் ஒரு வேள்வியில் இருக்கும் வைதிகனின் தீவிரத்துடன் எப்போதும் இருந்தாள். இரவில் துயிலும் போதும் அவனுக்கு உணவூட்டுவதை பற்றியே கனவு கண்டாள். உணவூட்டவில்லையே என்ற அச்சத்துடன் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அவள் எப்போது விழித்து கொண்டாலும் சிறிய அசைவிலேயே கண் விழித்து எழும் பீமன் தன் கைகளை தரையில் அறைந்து கால்களை காற்றில் உதைத்து உணவுக்காக குரலெழுப்பி அழுதான். முதல் 8 நாட்கள் அவனை தேடி குரங்குகளே வந்து அமுதூட்டின. அவனை ஈச்சம்பாயில் முற்றத்தில் படுக்க வைத்தபோது அன்னை குரங்குகள் கிளைகளின் வழியாக இறங்கி வந்து அவனை அள்ளி எடுத்து கொண்டு சென்ற பின் காட்டில் எங்காவது விட்டுவிட்டு மரங்களில் அமர்ந்து எம்பி எம்பி குதித்து குரலெழுப்பின. வீரர்கள் சென்று அவனை தூக்கி வந்தனர். மந்திப்பால் அவன் குடலை விரியச் செய்தது. அவன் தோளில் சுருக்கங்கள் விரிந்தன. அவன் விழிகள் திறந்து ஒளியை பார்க்கத் தொடங்கினான். 4-5 நாட்களிலேயே அவனுக்கு மந்திப்பால் போதாமலாகியது. ஆதுரசாலை மருத்துவர்கள் பசும்பால் கொடுக்கத் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் அவன் அருந்தும் பாலின் 2 மடங்காகியது. அதிகமாக பால் கொடுக்க வேண்டியதில்லை என்று மருத்துவச்சி சொன்னபோது அவன் உதரம் நிறைவது வரை கொடுங்கள், ஒன்றுமாகாது என்று குந்தி சொன்னாள். வெண்சங்கு துளை வழியாக பால் அருந்தியவன் 4வது நாள் நேரடியாக கிண்ணத்திலிருந்து அருந்தினான். அவன் பாலருந்தும் ஒளி குடத்தில் நீர் விடுவது போல ஒலிக்கிறது என்றாள் மாத்ரி. 10 நாட்களுக்குள் பாலை காய்ச்சி சுண்ட வைத்து கொடுக்கத் தொடங்கினர். மருத்துவச்சி, நான் இன்று வரை இவ்வளவு உணவருந்தும் ஒரு குழந்தையை பார்த்ததில்லை, என் மருத்துவ அறிவே பொருள் இழந்து விட்டது என்றாள். குந்தி அனகையிடம், இனி அவனுக்கு மருத்துவச்சிகள் தேவையில்லை. அவனுக்கு எந்த உணவையும் முதலில் சற்று கொடுத்து பாருங்கள். உணவு செரித்ததென்றால் முழு வயிற்றுக்கும் கொடுங்கள் என்றாள். அனகை, மைந்தனின் வயிறு நிறைவதாக தெரியவில்லை அக்கா என்றாள். ஆம், அவன் விரோகதரன் என்றாள் குந்தி புன்னகையுடன். சில நாட்களில் அனகையே அவன் வயிற்றை புரிந்து கொண்டாள். 1 மாதத்தில் அவன் தேனும் தினைமாவும் பாலுடன் சேர்த்து செய்த கஞ்சியை அருந்தத் தொடங்கினான். 20வது நாளில் கூழாக்கிய முயலிறைச்சியை உண்டான். பின்னர் மானிறைச்சியை வேக வைத்து அரைத்து ஊட்டத் தொடங்கினர். உணவிற்கேற்ப அவன் எடையும் கூடிக்கூடி வந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் மேலும் எடை கொண்டிருப்பதாக அனகை நினைத்தாள். 3 மாதங்களுக்குள் அவனை பெண்கள் எவரும் தூக்க முடியாதென்ற நிலை வந்தது. மேலும் 1 மாதம் கடந்த பின் அவனை எவருமே தூக்க முடியவில்லை. அவன் தோள்களிலும் தொடைகளிலும் மெண்தசைகள் மடிப்பு மடிப்பாக திரண்டன. தோல் பளபளப்பான வெண்ணிறம் கொண்டது. கை கால்கள் நீண்டு நகங்கள் உறுதியாகி 6 மாதத்தில் அவன் 10 மடங்கு எடை கொண்டவனாக ஆனான். அவனை நீராட்டுவதற்கு குடிலுக்கு பின்னால் ஓடிய சிற்றோடைக்கு 2 சேடியர் துணையுடன் அனகை கொண்டு சென்றாள்.
தினமும் மும்முறை நீராடையில் அவனை இறுக்கி படுக்கச் செய்து அவனுடைய மென்மையான தசைமடிப்புகளுக்குள் படிந்திருக்கும் உணவின் மிச்சங்களை கழுவினாள். அவனுக்கு நீர் பிடித்திருந்தது. சில நாட்களுக்குள்ளாகவே அவன் நீரில் தாவ முயன்றான். கைகளால் நீரோட்டத்தை அறைந்தான். மயில் அகவுவது போல புவகை ஒளி எழுப்பினான். தன் எடையை அவன் எப்போதும் அறிந்து கொண்டிருக்கிறான். நீரில் இறங்குகையில் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது போலும் என்றான் பாண்டு. குந்தி பூம் பீமனை நீராட்டி கொண்டிருந்தாள். கரையில் நின்றிருந்த பாண்டுவின் தோளில் மெலிந்த மார்பும் பெரிய தலையில் மலர்ந்த கருவிழிகளுமாக யுதிஷ்டிரன் அமர்ந்திருந்தான். நான் மூத்தவனை அதிகமாகவே தூக்கியலைந்து விட்டேன் பிறதை. ஆகவேதான் என்னால் தூக்க முடியாத மைந்தனை எனக்கு அளித்திருக்கின்றனர் மூதாதையர் என்றான் பாண்டு. யானையின் மத்தகத்தை கையால் அறைந்து நிறுத்திய மாமன்னர் ஹஸ்தி இப்படித்தான் இருந்திருப்பார். பீமன் நீரில் எம்பி எம்பி விழுந்து ஆ ஆ என குரல் எழுப்பினான். 6 மாத குழந்தையா இது என்றான் பாண்டு. யுதிஷ்டிரனை கீழே இறக்கிவிட்டு அவனும் ஓடையில் இறங்கி பீமனை தூக்கினான். நீரில் மட்டுமே இவனை நான் தூக்க முடிகிறது என்று சொல்லி சிரித்து கொண்டே அவன் நீர்மேல் குழந்தையை மிதக்கவிட்டு கைகளால் பற்றி கொண்டான். பிறதை, இவன் கைகள் இப்போதே என் கைகளின் பாதி அளவுக்கு இருக்கின்றன. முழுமையாக வளரும்போது இவன் எப்படி இருப்பான்? என்னை கைக்குழந்தை போல தோளில் தூக்கி வைத்துக் கொள்வானா? குந்தி புன்னகை செய்தாள். பாண்டுவின் முகம் மங்கியது. ஆனால் இவன் வளர்வதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் என்றான். என்ன பேச்சு இது? சமீப காலமாக இப்பேச்சு சற்று கூடி வருகிறதே என்று குந்தி கடிந்து கொண்டாள். ஆம், அதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் என்னால் இந்த மைந்தர்களை குலவிகளாக மட்டுமே எண்ண முடிகிறது. சற்று வளர்ந்தவர்களாக எண்ண முயன்றால் சேற்று பள்ளத்தை அஞ்சிய யானை போல் என் நகம் திகைத்து பின்னடைந்து விடுகிறது என்றான். குந்தி பேச்சை மாற்றும் பொருட்டு, மைந்தனை கரையேற்றுங்கள், அவனுக்கு மீண்டும் பசிக்கத் தொடங்கிவிட்டது என்றாள். 3 மாதத்தில் இவ்வளவு மாமிசம் உண்ணும் குழந்தையை பற்றி அறிந்தால் பாரத வருஷத்தின் மருத்துவர்கள் அனைவரும் இங்கே வந்து விடுவார்கள் என்ற பாண்டு கரையேறி குழந்தையை தூக்கினான். அவனை துவட்ட வேண்டும் என்று சொல்லி குந்தி அருகே இருந்த பஞ்சாடையை எடுத்துக்கொண்டாள். அனகை அப்பால் வந்து நின்றாள். அவள் பீமனை உணவூட்ட விரும்புகிறாள் என்று பாண்டு தெரிந்து கொண்டான். பாண்டு, தூக்க முடியுமா என்று தான் பார்க்கிறேனே என்று சொல்லி குழந்தையை மூச்சு பிடித்து மேலே தூக்கிவிட்டான். உடனே பிடிப்பிடி பிரிதை என் இடுப்பு என்று கூவினான். அவள் பாய்ந்து பீமனை வாங்கி கொள்ள பாண்டு இடுப்பை பற்றியபடி ஆ என்று அலறிக்கொண்டு நீரிலேயே அமர்ந்தான். குழந்தையின் எடையை தாளாமல் குந்தி முன்னால் காலடி வைத்து தடுமாற அவளுடைய ஆடை காலில் சிக்கிக்கொண்டது. அவள் நிலையிலேயே குழந்தை கையிலிருந்து தரையில் ஓடக்கரையின் மென்பாறையில் விழுந்தது. அழுதுபடி புரண்டு நீரில் சரிய பாண்டு எழுந்ததை பற்றி கொண்டான். குந்தி திகைப்புடன் அந்த செம்மண் பாறையை பார்த்தாள். அது உடைந்து நீரில் விழுந்து செந்நிறமாக கரைந்து கொண்டிருந்தது. அச்சத்துடன் குழந்தை, குழந்தை கடிபடவில்லையே என்றான் பாண்டு. குழந்தையை நீருக்கு மேல் தூக்கியபடி குந்தி அந்த உடைந்த பாறையை சுட்டி காட்டினாள். பாண்டு ஒரு கணம் திகைத்த பின் உறக்கச் சிரித்தான். சரிதான், சோதர்களின் கதைகளில் ஒன்று இதோ பிறந்திருக்கிறது, கருங்கல் பாறையை உடைத்த குழந்தை என்றான். அனகை ஓடி வந்து பீமனை பற்றி கொண்டாள். குடில் முன் பாண்டு யுதிஷ்டனுடன் மரப்பட்டை மஞ்சத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். தன் நகத்தில் ஓடுவதை அப்படியே தொடர்ந்து மைந்தனிடம் சொல்லிக் கொண்டிருப்பது அவன் வழக்கம். தான் செய்யும் இந்த கூடை உனக்குத்தான். நீ கூடை நிறைய பொன்னை வைத்துக்கொள், ஏனென்றால் நீ அரசன். அதன் பின் கூடை நிறைய மைந்தர்களை வைத்துக் கொள்வாய். வயதான பின்னர் கூடையில் பூக்களை வைத்துக் கொள்வாய். பூக்களை கொண்டு தெய்வங்களை கனிய வைப்பாய். தெய்வங்கள் உன்னை நோக்கி புன்னகை செய்யும். என்ன பார்க்கிறாய் என்று அவன் மொழி ஓடிக்கொண்டே இருக்கும். மெலிந்த குழந்தை கால்மடித்து அமர்ந்து கைகளில் இருந்த கனி ஒன்றை வாயில் வைத்து உரசிக் கொண்டிருந்தது. அதன் கண்கள் தந்தை சொல்லும் சொற்கள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. யாகத்தை வேத மந்திரத்தை கேட்கும் என்பார்கள். நீ நான் சொல்வதை கேட்கிறாய். இடியோசை செல்வது யானைக்கு புரியும் என்பார்கள். உனக்கு நான் சொல்வது புரிகிறது. நீ எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சில நாட்கள் கழித்து உனக்குள் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்றான் பாண்டு. ஈச்சை போலையாலான கூடை ஒன்றை முடைந்து கொண்டிருந்த அவன் கைகள் நிலைத்தன. அவன் நிமிர்ந்து மனைவியரை நோக்கி எங்கிருந்தீர்கள் என்றான். மாத்திரை ஓடி பாண்டுவின் அருகே சென்று அங்கே கீழே காட்டுத்தீ எரிகிறது, அக்கா பார்த்தாள், அதன் பின் நானும் பார்த்தேன் என்றாள். காட்டுத்தீயா? அது ஓடைக்கரை நெருப்பு, ஓடை செதுப்புக்கு அப்பால் அது வராது என்றான் பாண்டு. நாம் அங்கே சென்று அதை பார்த்தால் என்ன என்றாள் மாத்ரி. காட்டுத்தீயை சென்று பார்ப்பதா, உளறுகிறாயா என்ன என்றான் பாண்டு. நான் காட்டுத்தீயை பார்த்ததே இல்லை, நான் பார்த்தாக வேண்டும். நீங்கள் வரவில்லை என்றால் நான் தனியாகச் செல்கிறேன் என்று மாத்ரி சினுங்கியபடி சொன்னாள். நான் மைந்தனை விட்டுவிட்டு வர முடியாது என்றான் பாண்டு. அவள் கண்ணீருடன் சரி, நானே சென்று பார்க்கிறேன் என்றாள்.
பாண்டு குந்தியை நோக்கி சிரித்துவிட்டு, சரி, நான் அழைத்துச் செல்கிறேன். அருகே செல்ல முடியாது. தொலைவில் பாறை மேல் நின்று பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்றான். தருமனையும் எடுத்துச் செல்வோமே, தொலைவில் தானே நிற்கப் போகிறோம் என்றாள் மாத்ரி. அவன் சரி கிளம்பு என்றபடி தருமனை தோளில் எடுத்து கொண்டான். அக்கா, நான் காட்டுத்தீயை பார்த்துவிட்டு வருகிறேன் என்ற மாத்ரி சிரித்து கொண்டே துள்ளினாள். நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அவர்கள் சென்ற பின் குந்தி குடிலுக்குள் சென்றாள். அங்கே பீமனுக்கு சேடிகள் உணவூட்டி கொண்டிருந்தனர். அவன் உண்பதை அவள் அகன்று நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பொறுமையிலிருந்து கைகளை தரையில் அறைந்தான். கால்களை வேகமாக உதித்து கொண்டான். ஒருவாய் உணவுக்கும் அடுத்தற்கும் இடையே உருமுறுவது போல ஒளி எழுப்பினான். சேடிகளின் கை வாயை நோக்கி நீள்வதற்குள் அவன் வாய் அதை நோக்கிச் சென்றது. அத்தனை பெரும்பசி இருந்தால் உணவு எப்படிப்பட்ட அமுதமாக இருக்கும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள். அவனுக்கு சுவையளிக்காத உணவென்று ஏதும் உலகில் இருக்க முடியாது. அவள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது வெளியே மாத்ரியின் குரல் கேட்டது. அக்கா, அந்த காட்டுத்தீ இப்போது நம் காட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நானே பார்த்தேன். சிவந்த கொடிகள் அசைவது போல தளலாடுகிறது என்று சொன்னபடி அவள் உள்ளே வந்தாள். அவள் உவகையும் கிளர்ச்சியும் கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. செந்நிறமா பொன்னிறமா என்று சொல்ல முடியாது அக்கா. காட்டு மரம் பூத்திருப்பது போல முதலில் தோன்றியது. நெருப்பேதான். அது வெடித்து வெடித்து எழும் ஒளியை கேட்க முடிந்தது. பாண்டு உள்ளே வந்து, காட்டுத்தீ இவ்வழி வரும் என்று தான் நினைக்கிறேன். நாம் இங்கிருந்து விலகி பாறைகளை நோக்கி சென்று விடுவதே நல்லது என்றான். இது பச்சை வனம் அல்லவா என்றாள் குந்தி. ஆனால் காட்டு நெருப்பு பச்சை மரத்தையும் உண்ணும். நான் கௌதமர்களிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். அவன் தருமனை தூக்கியபடி சென்றான். அவனை ஏன் கொண்டு செல்கிறீர்கள்? அவன் இங்கே இருக்கட்டும் என்றாள் குந்தி. இருக்கட்டும், நான் ஒளிந்த தோள்களுடன் இருக்கையில் மிகவும் தனிமையாக உணர்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி அவன் சென்றான். சற்று நேரத்தில் புகையின் வாசனை எழத் தொடங்கியது. அணகை வந்து, நம் தானியங்களை மண்ணுக்கடியில் பானைகளை புதைத்திருப்பதனால் அவை ஒன்றுமாகாத அரசி. பிற உடைமைகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். காற்று இப்பக்கமாக வீசுவதை பார்த்தால் காட்டுத்தீ வருவதற்கு வாய்ப்புண்டு என்றான். இரு சேடியர் சேர்ந்து மூங்கில் தட்டில் பீமனை தூக்கி கொண்டனர். நீங்கள் செல்லுங்கள் அரசி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் அணகை. தருமனுடன் பாண்டு திரும்பி வந்தான். காட்டுத்தீ தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்கிறது. மேற்கே இருக்கும் கஜபிரஷ்டம் என்னும் பாறைக்கு மேல் ஏறிக்கொள்ளலாம் என்று மாண்டூக்கியர் சொல்கிறார். அதை சுற்றி வெறும் பாறைகள் மட்டுமே உள்ளன. அங்கே நெருப்பு அணுக முடியாது. வாருங்கள். கஜபிரஷ்டமலை எட்டு பாறைகள் சூழ நடுவே பின்னால் திரும்பிய யானை போல கன்னங்கருமையாக வளவளப்பாக நின்றிருந்தது. அதன் மேல் ஏறி செல்ல அதிலிருந்து உடைந்து விழுந்த பாறைகளினால் ஆன அடுக்கு இருந்தது. மூச்சிறைக்க மேலிருப்போதை குந்தி கீழிருந்து காட்டுத்தீ வருவதை பார்த்தாள். செக்கச்சிவந்த வில் ஒன்று மண்ணில் கிடப்பது போல தோன்றியது. வில்லகன்று விரிந்தபடியே அணுகியது. பாண்டு, சிவந்த கொடிகளுடன் ஒரு பெரிய படை அணுகுவது போல் இருக்கிறது. அர்த்த சந்திர வியூகம் என்றான். மாண்டூக்கியர், மேலே சென்று விடுவோம் என்றார். அவர்கள் பாறையின் மேல் ஏறி நின்றனர். கீழிருந்து புகை காற்றால் அள்ளி சுருட்டப்பட்டு அவர்களை நோக்கி வந்தது. பச்சைத்தலை எரியும் வாசனை அதில் நிறைந்திருந்தது. அவர்கள் மேலே அமர்ந்து கொண்டு குளிர் வியர்வையுடன் மூச்சு வாங்கியபடி கீழே பார்த்தனர். கீழிருந்து சேடியரும் சேவகரும் பிரம்மச்சாரிகளும் பொருட்களை மேலே கொண்டு வந்து கொண்டிருந்தனர். குந்தி நெருப்பையே பார்த்து கொண்டிருந்தாள். பொன்னிறமான நரிக்கூட்டம் புதர்களை ஊடுருவி காட்டுக்குள் வளையமைத்து செல்வது போல அதன் சிவப்பு மாலையின் ஒளி மங்கும் தோறும் அதிகரித்து வந்தது. கங்குகள் வெடித்துச் சிதறின. பற்றி எரிந்த மரங்கள் நெருப்பையே மலர்களாகவும் இலைகளாகவும் கொண்டு சுடர்விட்டன. பாறைகளை சூழ்ந்து நெருப்பு அலையடிக்க கரிய தெப்பம் போல அவை மிதந்தன. புகைக்கு அப்பால் தெரிந்தவை நீர்பிம்பம் போல நெளிந்தன. தளல் கற்றைகள் திரவம் போல அலையடித்தன. நெருப்பின் உருமல் ஓசை மெல்ல கேட்கத் தொடங்கியது. கணம் கணமாக அது வலுத்து வந்தது. அவ்வொளி காற்றின் மூலம் போலவோ நீரின் அரைதலோசை போலவோ இருக்கவில்லை. மேகக்குவைகளுக்கு அப்பால் தொலைதூரத்தில் இடியோசை எதிரொலிப்பது போல ஒலித்தது. அருகே நெருங்கிய போதுதான் நெருப்பு வரும் விரைவும் அதன் அளவும் அவளுக்கு புரிந்தது. முதலில் மிக மெல்ல ஒவ்வொன்றாக பற்றி உண்டபடி தொற்றி தொற்றி ஏறி வருவது போல தெரிந்த தளல்கள் பெருவெள்ளம் போல பொங்கி மரங்கள் மேல் பொழிந்து அவற்றை அனைத்தும் உள்ளிழுத்து கொண்டு முன்னேறிச் சென்றன. உயரமான தேவதாறு மரங்கள் கூட அந்த பெருக்கில் அக்கணமே மூழ்கி மறைந்தன. அந்த கொப்பளிப்பிலிருந்து கங்குகள் வெடித்து எரிவின் மீன்கள் போல வானிலிருந்து புகையாகி விழுந்தன. குடில்களை நெருப்பு நெருங்கிய போது மாத்ரி அஞ்சி குந்தியின் கைகளை பற்றி கொண்டாள். இவ்வளவு கொடுமையானது என்று நான் எண்ணவில்லை அக்கா என்றாள். இங்கே வராது என்றாள் குந்தி. மாண்டோக்கியர், வராது என்று இப்போது முடிவாக சொல்லிவிட முடியாத அரசி. கீழிருந்த நெருப்பு இங்கே அணுக முடியாது. ஆனால் அத்திசையில் மேலேறி சென்று மலைச்சரிவை எரித்து விட்டதென்றால் அங்கிருந்து தளலிறங்கி இங்கே வர முடியும். நம்மை தளல் அணுக முடியாது. ஆனால் அத்தனை பெரிய வெம்மையை நம்மால் தாள முடியாது. புகை நம் மூச்சையும் அணைத்துவிடும் என்றார்.
மாத்திரை குந்தியிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டாள். அவள் உடல் நடுங்கத் தொடங்கியது. மலைமேல் நெருப்பு ஏறி செல்ல முடியாது என்று எண்ணினேன். ஆனால் இத்தனை பெரிய நெருப்புக்கு நெடுந்தூரம் செல்லும் வல்லமை உண்டு என்றார் மாண்டூக்கியர். நெருப்பு மேலெழுந்தபோது அச்சத்தை அதன் அழகு மறைத்தது. உருகிய பொன்னின் பெருவெல்லம் என்றார் தூவீதிய கௌதமர். அனைத்தும் உண்ணப்படுகின்றன, உண்ணப்பட்டவை அனைத்தும் பொன்னாகின்றன என்று திரித கௌதமர் சொன்னார். குந்தி அப்போதுதான் அந்த உணர்வை அடைந்தாள். அதுவரை அவள் கண்டு அறிந்த எவற்றனுடனெல்லாமோ அதை ஓமித்து கொண்டிருந்தாள். அது வேறு, அது உடலற்ற பசி ஒன்றின் நாக்கு. உண்ணும்போது மட்டுமே வெளிப்பட்டு பசியடங்கியதும் மறையும் ஒற்றை பெருநாக்கு அது. ஆம், அங்கிருந்த அனைத்து விழிகளிலும் நெருப்பு சுடர்விட்டு கொண்டிருந்தது. அத்தனை பேருக்குள்ளிருந்தும் அது வெளியே இழந்து வந்து நோக்கி நிற்பது போல தெரிந்தது. அவள் குனிந்து பீமனை பார்த்தாள். சிறிய கண்களுக்குள் நெருப்பு இரு செம்புள்ளிகளாக தளலிட அவன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நெருப்பு அவர்களின் குடிசைகளில் ஒரே பாய்ச்சலில் கடந்து சென்றது. இந்திரியம்னத்தை சுற்றியிருந்த அனைத்து மரங்களும் தளல்களாக எழுந்தன. நீரில் அந்த தளல்கள் பிரதிபலிக்க நீரும் நெருப்பாகியது. மேலே அந்திவானம் சிவந்து நெருப்பு முகில்களும் பற்றி கொண்டது போல தோன்றியது. நெருப்பின் அலைகள் மலைச்சரிவில் அரைந்து நுரைத்து எழுவது போல மேலேறுவதை குந்தி கண்டாள். மேலே செல்கிறது, இங்கு வரும் என்று நினைக்கிறேன் என்றான் பாண்டு. கிழக்கு வானில் இடியோசை கேட்டது. முதலில் அது நெருப்பின் ஒளி போல தோன்றியது. மீண்டும் ஒளித்தபோது அது இடி என்று தெரிந்தது. மாண்டூக்கியர், ஆம், மலைதான். அது இங்குள்ள இயற்கையின் ஒரு ஆடல். புகை மேலெழுமென்றால் உடனே மலை கனத்து விடும் என்றார். மேலே வெண்ணிறன் 100 மலைமுடிகளுக்கு அப்பால் இருந்த மேகங்கள் கரும்பாறைகள் ஓசையில்லாமல் நழுவி நழுவி உருண்டு வருவது போல தெரிந்தன. மேகங்களுக்கு நடுவே அவற்றின் புன்னகை போல மின்னல்கள் வெட்டி மறைந்தன. இடியோசை வளர்த்தபடியே வந்தது. கிழக்கிலிருந்து மலை வருவதை குந்தி கண்டால் வெண்ணிறமான மேகப்படலம் மலைகளை மூடியபடி இறங்குவது போலிருந்தது. மேலும் நெருங்கிய போது வானம் சற்று உருகி கீழிறங்கி மண்ணை தொட்டிருப்பது போல தெரிந்தது. மேலும் நெருங்கிய போது வெண்ணிறமான பட்டு திரைச்சீலையின் நெளிவு, பின் சரசரவென்று மலைத்துளிகள் நிலத்தை அறைந்து தெரிக்க, கரும்பாறையின் வளைந்த முகடுகளில் நீர்த்துளிகள் சுள்ளி குதித்து சிதற மலையவர்களை குளிர்ந்து மூடியது. அனைவரும் கைகளை உடலுடன் சேர்த்து கொண்டு கூச்சலிட்டு சிரித்தனர். அப்பால் நெருப்பின் நிலை மெல்ல அணைந்து புகையெழுந்தது. மலை புகையையும் மறைந்து மண்ணில் வீழ்த்தியது. நெருப்பில் சிவந்திருந்த நிலம் முழுக்க கருகிய பரப்பாகியது. அங்கே ஓடைகளில் கரிய நீர் சேர்ந்து ஓடத் தொடங்கியது. மலைக்குள்ளும் பெரிய மரங்கள் மட்டும் புகைவிட்டு கொண்டு நின்றன. மலை வந்தது போலவே நின்றது. மேகக்குவைகள் கரைந்து வானம் வெளியேறியது. மேற்கிலிருந்து ஒளி வானவிதானத்தில் ஊறி பிறவியது. அப்பால் விண்ணுலகுகளில் எழுந்த ஒளியை வடிகட்டி கசிய வைத்த சவ்வுப்பரப்பாக வானம் தோன்றியது. கிழக்கிலிருந்து வீசிய காற்று மலையில் எஞ்சிய நீர்த்துளிகளை அள்ளிக்கொண்டு சென்றது. சற்று நேரத்திலேயே காதோரம் கூந்தல் காய்ந்து பறக்கத் தொடங்கியதை குந்தி உணர்ந்தாள். காற்று வீச வீச மலையின் நினைவுகள் கூட விலகிச் சென்றன. மேற்கின் கடைசி ஒளியில் கிழக்கே வான்விளிம்பில் ஒரு பெரிய மலைவில் தோன்றியது. மாத்ரி, இந்திரதனுஷ் என்றாள். அனைவரும் திரும்பியதை நோக்கினர். முனிவர்கள் கைகூப்பி வேதத்தை கூவி இந்திரனை துதித்தனர். குந்தி மெல்ல பாண்டுவின் தோளை தொட்டாள். அவன் தோளில் இருந்த தருமனுடன் திரும்பி புன்னகை செய்தாள். இந்திரனின் மைந்தன் ஒருவன் வேண்டும் எனக்கு என அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். அங்கே சேடியர் கையில் இருந்த பீமனின் தலையை வருடி, இந்த காட்டுத்தீயை அவனை கட்டுப்படுத்த முடியும் என்றாள். பாண்டு அவள் கைகளை பற்றி கொண்டு அகையெழுச்சியுடன் புன்னகை செய்தான். மலைப்பாடல் தொடரும்.